டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. நம்ம யூடியூப் சேனலில் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் எனேபிள் ஆயிருச்சு. அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 1ஆம் தேதி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 வீடியோ போட்டோம். பர்டிகுலராக வந்து ஒரே நாளில் இது வரைக்கும் நான் 3 வீடியோ போட்டதே கிடையாது, நான் போட்டேன் அந்த டைமில். அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அன்றைக்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா 1 இயருக்கு நம்மளால் வந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது எந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தினுடைய R1 இந்த வருஷத்தினுடைய S1, சாரி இந்த வருஷத்தினுடைய S1 வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தினுடைய R1-ஓட மேலதலி இருக்கிற மாதிரி ஸ்டாக்ஸை பார்த்து அதை ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணாங்க, ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கானது. இதில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதத்துக்கான பிவோட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய S1, இந்த மாதத்துக்கான S1 போன மாதத்துக்கான R1-ஓட மேலே தள்ளி இருந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன், ஓகேங்களா. இதில் நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு இந்த ஷேர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நான் நிறைய ஷேர்ஸை மென்ஷன் பண்ணியிருந்தேன். அட் த சேம் டைம் நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் இதை போஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எந்த டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிட வேண்டாம், நம்மளுடைய நேமில் ஃபேக் சேனல்ஸ் இருக்குது டெலகிராமில், ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேரோ ரேஞ்ச், மந்த்லி நேரோ ரேஞ்ச், இயர்லி நேரோ ரேஞ்ச். ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், அது என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இயர்லி சார்ட் வச்சுருக்கேன், வீக்லி சார்ட்டில் வச்சுருக்கேன். அப்போ ஒரு இயருக்கான பிவட் வரும், ஓகேங்களா. பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லி இந்த இண்டிகேட்டரில் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இண்டிகேட்டர் வரும், அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயருக்கான S1 போன இயருக்கான R1-ஓட மேலே இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஸ்டாக் ஒரு லிஸ்ட்ல வந்து இயர்லி ரேஞ்ச் லிஸ்ட்ல நான் போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா NFL-னு ஒரு ஷேர் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இந்த ஷேர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இதில் டே சார்ட்டை வச்சுருக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும், அதாவது இந்த மந்த்துக்கான S1 போன மந்த்துக்கான R1-ஓட மேலே தள்ளி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரோ ரேஞ்ச். நேரோ ரேஞ்சில் என்னென்ன பார்த்துருந்தோம், பிஜியின் வீட்டு, SKMX, இதெல்லாமே மந்த்லி நேரோ ரேஞ்ச், இதெல்லாம் இயர்லி நேரோ ரேஞ்ச். மந்த்லி நேரோ ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜியின் வீட் இருக்கு இல்லைங்களா, இப்போ நான் பிஜியின் வீட்னு கொடுக்குறேன். ஸோ பிஜியின் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த்துக்கான R1 S1 போன மந்த்துக்கான R1 S1-ஓட உள்ளே இருக்கு. தட் மீன்ஸ் இந்த லென்த்து வந்து கம்மியாக இருக்கு, போன மந்த்தினுடைய லென்த்து ரொம்ப அதிகமாக இருக்கு, இந்த மந்த்தினுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ இது மந்த்லி நேரோ ரேஞ்ச். அதே மாதிரி இயர்லி நேரோ ரேஞ்ச், ஹாப்பியஸ்ட் மைண்ட் இருக்கு இல்லைங்களா, அப்போ ஹாப்பியஸ்ட் மைண்டுக்கு போகும். ஸோ ஹாப்பியஸ்ட் மைண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஹாப்பியஸ்ட் மைண்டு வந்து உங்களுக்கு இயர்லி நேரோ ரேஞ்ச். இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சார்ட்டில் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு இயருக்கான ரேஞ்ச் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த இயருக்கான ரேஞ்சு பாருங்கள், R1 S1 இங்கே இருக்குது, போன மந்த்து போன இயருக்கான R1 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, S1 இங்கே இருக்குது. அப்போ இது நேரோ ரேஞ்ச். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த லிஸ்டினுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயருக்கான S1 போன இயருக்கான R1-ஓட மேலத்தில் இருக்கிற லிஸ்ட் எடுத்திருக்கோம். அதில் நான் மென்ஷன் பண்ணும்போது இருந்த ஷேர் ப்ரைஸ் எல்லாமே இங்கே நோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இயருக்கான R1-ஐ வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. அதில் எந்தெந்த ஷேர்ஸ் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் லெவலில் அந்த ப்ரைஸை ரீச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி அந்த ப்ரைஸை மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. அதே மாதிரி ரிமைனிங் ஷேர்ஸும் இப்போ கரண்ட்டாக என்ன ப்ரைஸில் இருக்குது, தட் மீன்ஸ் இந்த போன வியாழக்கிழமை என்ன லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு அதனுடைய ப்ரைஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹட்கோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 86 ரூபாவில் நான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணேன், ரெசிஸ்டன்ட் 161, ரெசிஸ்டண்ட்டையும் தாண்டி 180 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அப்போ நம்மளுக்கு 109% ரிட்டர்ன், ஓகேங்களா. அப்படி பார்க்கும் பொழுது எல்லா ஷேர்ஸுக்கும் இருக்கிற ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்ச ரூபாயோ 2 லட்ச ரூபாயோ கையில் வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஷேர்ஸையும், இது நான் எடுத்த ஷேர்ஸ், இதே மாதிரி நிறைய ஷேர்ஸ் இருக்கும், அதெல்லாம் நான் நோட் பண்ண கிடையாது. நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக தான் எடுத்திருந்தேன், ஓகேங்களா. அப்போ இந்த ஷேர்ஸ் ஒரு 20 ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு 2 லட்ச ரூபா கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா 10,000 10,000 இந்த ஒவ்வொரு ஷேர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 23% ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். அதாவது 2 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10,000 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த
மந்த் எண்டே நீ முடியல, பட் மந்த் எண்டுக்குள்ளேயே உங்க கையில 2,46,000 இருந்திருக்கும். 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1,23,000 உங்க கையில இருந்திருக்கும். இந்த எல்லா ஷேர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் வருது அப்படின்னா 109% ரிட்டர்ன், ஓகேங்களா? இங்க 115% ரிட்டர்ன், இங்க 25% ரிட்டர்ன், பட் லாசஸ் பாருங்க, மைனஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சாரி 1% லாஸ், 8% லாஸ், 5% ப்ராஃபிட், இது ப்ராஃபிட்ல தான் இருக்கு, ஓகேங்களா? இங்க பாருங்க 2% லாஸ், 5% லாஸ், லாஸ் வந்தா ரொம்ப கம்மியா வருது, ப்ராஃபிட் வந்தா ஹெவியான ப்ராஃபிட்டா வருது, ஓகேங்களா? பட் இந்த ஷேர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இனி 1 இயர் டைம் இருக்கு அந்த ரெசிஸ்டண்டை ரீச் பண்றதுக்கு. நம்ம இந்த இயர் எண்ட்ல இந்த இருக்கக்கூடிய அத்தனை ஷேர்ஸை அகைன் ரீசெக் பண்ணுவோம், ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மந்த் எண்டு செக் பண்ணுமென்னு சொல்லியிருந்தேன், மந்த் எண்ட் செக் பண்ணி வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த இயர் எண்டு இதனுடைய ஷேர் ப்ரைஸஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ இதெல்லாம் ரீச் ஆயிடுச்சு இல்லைங்களா, அப்போ இதில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷேர் கிரியேட் பண்ண ஹை ப்ரைஸை நான் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம வேணும்னா இயர் எண்டில் அப்போ என்ன ப்ரைஸில் இருக்கு அப்படிங்கிறத வேணா திருப்பியும் அகைன் ரீசெக் பண்ணி அப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸை வச்சு ரிட்டர்ன்ஸ் செக் பண்ணலாம். அப்போ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு 23% ப்ராஃபிட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட். ஏன்னா நம்ம வந்து எஃப்டியில் வந்து 1 இயர் வெயிட் பண்ணால் 7% இப்போதைக்கு சில பேங்க்ல கொடுக்குறாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடியில் 5% கொடுத்துட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? ஆனால் ஒரே மாதத்தில் 23% அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது வந்து இயர்லி பேஸ்டு. இப்போ மந்த்லி பேஸ்டுக்கு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி பேஸ்டும் அதே மாதிரி தான், நான் மென்ஷன் பண்ண ப்ரைஸ் அந்த டைமில் என்ன இருந்துச்சு நோட் பண்ணியிருந்தேன், ரெசிஸ்டன்ட் ப்ரைஸையும் மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ எத்தனை ஷேர்ஸ் வந்து ரெசிஸ்டண்டை ரீச் பண்ணியிருக்குன்னு பாருங்க. இந்த ஷேர்ஸ் எல்லாமே ரெசிஸ்டண்டை ரீச் பண்ணியிருக்கு. ரீச் பண்ணாத ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரெசிஸ்டன்ட் ரீச் பண்ணி இப்போ என்ன ப்ரைஸில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்பொழுது இந்த மந்த்லி பேஸ்டு நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே, மந்த்லி பிவோட்டுங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஓப்பன் ஆகும். இப்போ இயர்லி பிவோட்டுங்கிறது ஒரு வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு ஓவர் ஆகும். அப்போ நம்ம நெக்ஸ்ட் இயர் ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணணும், கரெக்டுங்களா? இந்த 23% ரிட்டர்ன் எடுக்கிறது, புரியுதுங்களா? ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி 1ஆம் தேதி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் 5.6% எடுக்க முடியும். இது ஒரு மாதத்துக்கான ரிட்டர்ன், ஓகேங்களா? எல்லா டைமும் இதே மாதிரி ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் லாஸ்லேயும் போகலாம். பட் லாஸ் போச்சு அப்படின்னா உங்களுக்கு மைனர் லாஸஸ் தான் வருது, பார்த்தீங்களா? இங்கே 15% லாஸ் அது HDFC பேங்க்ல, என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் நம்ம மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே தான் போயிருக்கு. ஈவன் தோ இந்த லாஸஸ் காமிச்சாலும் நம்ம மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸஸ் மேலே தான் போயிருந்துச்சு தவிர அதுக்கப்புறம் தான் கீழே வந்துச்சு. பட் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா பாருங்க 37%, 13%, இங்கே லாஸ் வெறும் -0.8% தான், இங்கே 2% ப்ராஃபிட், இங்கே 10% ப்ராஃபிட். லாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக வருது, பாசிட்டிவாக தான், தட் மீன்ஸ் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவாக நல்ல ஒரு சூப்பரான ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போது இந்த கணக்குப்படியும் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரிட்டர்ன் இந்த மந்த் எண்டில் இப்போதைக்கு கிடச்சிருக்கும், ஓகேங்களா? இந்த ஷேர்ஸ் இனியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிந்துஸ்தான் காப்பர் 267 வச்சுக்கிட்டு இப்போ கரண்ட் ப்ரைஸ் 281, ஓகேங்களா? பட் இதுக்கும் மேலேயும் போயிருங்க, நம்ம வந்து அந்த டைமில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதை விட அதிகமான ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மந்த் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த கான்செப்ட் படியே பார்க்கலாம், இதை விட நல்ல ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத நான் மீன் பண்ணுறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ வந்து இது நேரோ ரேஞ்ச் கான்செப்ட். நேரோ ரேஞ்ச் மந்தில் வந்து பாருங்கள் நம்ம செலக்ட் பண்ண எல்லா ஸ்டாக்ஸுமே டார்கெட் ரீச், ஓகேங்களா? எல்லா ஸ்டாக்ஸும் நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த ரெசிஸ்டண்ட்டை ரீச் பண்ணும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கனாலே நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். பட் அதுக்கும் மேலேயும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணியும் நான் எடுத்திருக்கேன், ரெசிஸ்டண்ட்டை ரீச் பண்ணதை வச்சும் எடுத்திருக்கேன். அப்படி பார்க்கும்பொழுது நேரோ ரேஞ்ச் ஸ்டாக்ல நீங்கள் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் மட்டும் உங்களுக்கு 6.7% ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இது நான் செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் மட்டும்தான், ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் மட்டும்தான் நேரோ ரேஞ்சுன்னு கிடையாது, நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. பட் நான் செலக்ட் பண்ணது என்னுடைய கண்ணுக்கப்பட்டதை மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த இயர்லி நேரோ ரேஞ்ச் கான்செப்டில் இது எதுக்காக இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இதை நீங்கள் பார்க்க வேண்டாம், இது மைனஸில் காமிக்குதுன்னு நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. நான் அன்னைக்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன் இயர்லி நேரோ ரேஞ்சில் இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இதில் எது R1 ரீச் பண்ணி பிரேக் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். வோல்டாஸ் ரீச் பண்ணியிருக்கு, பட் அந்த ரீச் பண்ண ரெசிஸ்டன்ட் 1068, இப்போ அதனுடைய ப்ரைஸ் 1005, அதை விட கீழே இறங்கியிருக்கு. ஸோ அப்போ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. அவந்தி ஃபீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் 497, இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் 507. R1 பிரேக் பண்ணி ஹியூஜாக மேலே போயிட்டு இப்போ ரீசெண்டாக ப்ராஃபிட் புக்கிங் நடந்து 507 வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயர்லி நேரோ ரேஞ்ச் ஸ்டாக்கு R1 பிரேக் பண்ணும்பொழுது பை பண்ணி 1 இயர் வெயிட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் இதை
செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா. அப்போ நீங்கள் அவந்தி பீச் R1 பிரேக் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு 10% இல்லை 20% நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக 20% ரீச் ஆயிருக்கும். ஏன்னா இந்த ஸ்டாக் 600 ரூபா வரைக்கும் போச்சு. அப்படி பார்க்கும்பொழுது 600 ரூபாங்கிறது 500 ரூபா ஷேருக்கு 20%, உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக 20% கிடச்சிருக்கும். இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஷேர்ஸு R1 பிரேக் பண்ணும்பொழுது ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த இயர் எண்டில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இயர் எண்டில் பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மட்டும்தான். இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வரைக்கும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ இதே மாதிரி நீங்கள் பிப்ரவரி 1ஆம் தேதி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணி எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நேரோ ரேஞ்சுன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு சூப்பரான ப்ராஃபிட் இருக்கும். நேரோ ரேஞ்ச் அப்படிங்கும்பொழுது R1 பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வேணால் மேலே போகட்டும், எவ்வளோ வேணால் கீழே வரட்டும் ஓகேங்களா. S1 கட் பண்ணி வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆயிடணும். பட் R1 கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக அந்த ஷேர்ஸ் எல்லாமே ஒரு 10-20 ஷேர்ஸ் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ரீச் பண்ணி சில ஷேர்ஸுக்கு கரண்ட் ப்ரைஸையும் சில ஷேர்ஸுக்கு நம்ம வந்து ரெசிஸ்டண்ட்டையும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ இதில் SKMAG இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டை ரீச் பண்ணிருச்சு. பட் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸு இந்த ப்ரைஸோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணோம் இல்லைங்களா, அதோட கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் படியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். அப்போ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ்ங்கிறது S1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளுடைய ப்ராஃபிட்டை 1 மந்த் ஃபுல்லாக ரன் பண்ணலாம். அந்த மந்த் எண்டில் இருக்கிற எல்லா ஷேர்ஸையும் செல் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஆவரேஜாக எவ்வளவு வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இந்த கான்செப்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த மாதம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இயர்லி சார்ட்லேயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, மந்த்லி சார்ட்லேயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பிவட் பாயிண்ட் அப்படிங்கிற இண்டிகேட்டர்னுடைய பொட்டன்ஷியலை இண்டிகேட் பண்ணுறக்காக மட்டும்தான் இந்த அனலைஸ் நான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இதை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத தெரியல அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி நான் 3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோஸை பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. நான் வேணும்னா இந்த என்கார்டில் வேணால் அந்த வீடியோஸை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரக்கூடிய ஐ ஆப்ஷன்லையும் அந்த வீடியோவை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் அதில் 3 வீடியோஸ் இருக்குது, நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதோட நியரர் வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் Angel1 0 டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.